ஓகே பேசுங்க. நாங்கள் மக்கள் அதிகாரன்ற அமைப்பு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாராயணபுரத்தில் காந்தி நகர் நாராயணபுரம் அந்த ஏரி பிரச்சனைக்காக மக்கள் இருப்பிடங்களில் வந்து குடியிருப்புக்குள்ள பகுதிக்குள்ள தண்ணி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து தண்ணியில் 2-3 நாளாக தத்தளிச்சுட்டு இருக்காங்க. யாருமே வந்து எந்த நிவாரணமும் பண்ணலை அப்படின்றது தான் இன்னைக்கு உண்மையான நிலைமையாக இருக்கு. இதையொட்டி மக்கள் அதிகாரம் மக்களுக்கு விழிப்புணர்வு செஞ்சு அவங்களையும் அணிதிரட்டி என்ன பண்ணணும், அரசு வந்து என்ன மாதிரி நிவாரணங்கள் பண்ணணும் அப்படின்ற வகையில் நாங்கள் வந்து உள்ளே இறங்கி வேலை செய்யறது, களத்தில் இறங்கி வேலை செய்யறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பணிகள் மேற்கொண்டிருக்கீங்க? இல்லை, வீடு வீடாக போயிட்டு மக்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, முக்கியமாக உணவு அப்படின்றத, உணவு தேவையை வந்து இந்த அரசு தான் வந்து சரி பண்ணணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கவர் பண்ணிங்கன்னா தெரியும், முதல் தளம் எல்லாமே வந்து தண்ணியில் முழுகியிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மழை வந்தாலே முழுகிடும். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 3/4 அளவு தண்ணி இருந்ததுங்க. இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா அரசு தான் வந்து சரி பண்ணணும் அப்படின்ற வகையில் மக்களை அணைத்திரட்டணும். மக்கள் வந்து மக்களுக்காக செய்யறதுக்கு அரசு வரணும் அப்படின்றத வலியுறுத்துற விதமா நாங்கள் இங்கே வந்து வேலை பார்க்கறதுக்காக வந்துருக்கோம். நாங்கள் பக்கத்தில் பாலாஜி நகர்லேருந்து வந்துருக்கோம்.